அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களிடையே உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் அவர்களால் மாதம் தோறும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டு இதன் தொடக்க விழா கோவையில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் தொடங்கி வைத்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழா நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைவர்

நெல்லை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நெல்லை மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்பது கல்லூரிகளைச் சேர்ந்த ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் பள்ளிகள் என்றாலே மாணவர்களிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அவர்கள் சண்டையில் எந்த வன்மமும் இருக்காது நெல்லையில் ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனையை ஊடகங்கள் அரசியல்வாதிகள் ஜாதிய பிரச்சனையாக வெளியிடக்கூடாது நெல்லை மாவட்டத்தில் எங்கும் ஜாதிய சண்டை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை நமது முதல்வர் ஜாதி மதம் கட்சி கடந்து யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் பள்ளி வளாகத்திற்குள் நடக்கும் மாணவர்கள் பிரச்சினைக்கு தலைமை ஆசிரியர்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என கூறினார் முன்னதாக நெல்லை புதிய மேயர் ராமகிருஷ்ணனுக்கு சபாநாயகர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பாகப் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு மாவட்ட ஊராட்சித் தலைவர் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட நிர்வாகத்திடமோ காவல்துறையிடமோ வந்தால் அப்போ தான் நம்ம போய் தலையின்மையை தவிர அதில் ரொம்ப முக்கியமாக நான் அவங்கள பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் படிக்கிறது நம்ம பிள்ளைகள் இது நம்ம மாவட்டம் அதில் போய் ஏதோ இதில் இதில் போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க இதை விட என்ன வேணும் ஒரு முதல்வர் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்காங்க இதில் எங்கேயாவது திட்டமிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இப்படி ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க அரசியலுக்காக எது வேணாலும் நீங்கள் பேசுங்க நான் கேட்டுக்கிட்டேன் ஆனால் அரசியலுக்காக நம்ம சமூகத்தில் அமைதி இல்லாமல் ஆக்கிற பணியை அரசியல்வாதிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செய்ய வேண்டாம் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அது நம்ம பிள்ளைகள் நம்ம சமூகம் நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அந்தந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அது நம்ம காவல்துறை கூப்பிட்டா விசாரணைக்கு போவேன் கோர்ட்டுக்கு போனால் சட்டப்படி போய் கோர்ட்டில் போய் நின்று என் சார்பான நியாயத்தை சட்டப்படி நான் எடுத்து வைப்பேன் அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லையா இது நம்ம நாடு நம்ம சட்டம் நம்ம மக்கள் ஜனநாயகம் அப்பாவுக்கும் ஒன்று தான் உங்களுக்கும் ஒன்று தான் தம்பி சுதாகருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் சமமானது தான் சட்டம் அதனால் நான் அதை மதிக்கிறேன் சட்டப்படி நடந்து கொள்வேன் நன்றி வணக்கம் கடலூரில் இன்று புனித வள்ளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டம் நிகழ்ச்சி தொடங்கியது இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் தொழிலாளர் நலன் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களும் பங்கேற்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி மேயர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகராட்சி நகர செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி கணேசன் பேசுகையில் மாணவர்களின் நலன் கருதி இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இத்தகைய திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர் செல்வங்கள் இதனை முழுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களால் முடியும் உங்களால் நடக்கும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அமைச்சரவர்கள் பேசினர் இதனையடுத்து உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில் திமுக நல்லாட்சியில் தமிழக முதல்வர் அவர்கள் பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் இதேபோல் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழக முதல்வரால் வழங்கப்படுகிறது என்று பெருமையுடன் பேசினார் விழா முடிவில் ஐநூறு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மாணவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டத்தில் பயன்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் நடந்த விழாவில் உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக நாகை அருகே ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த விழாவில் உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான பற்று அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கவுதமன் தாட்கோ தலைவர் மதிவாணன் எம்எல்ஏக்கள் முகமது ஷானவாஸ் நாகை மாலை மாவட்ட சமூக நல அலுவலர் திவ்ய பிரபா ஆகியோர் மாணவர்களுக்கு பற்று அட்டை வழங்கினர் இந்த திட்டத்தின் மூலம் நாகை மாவட்டத்தில் சுமார் மூன்றாயிரம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர் இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் ஏவிசி சி பொறியியல் கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படித்து தற்பொழுது கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அரசின் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைப்பதாக கூறி நீண்ட நெடிய கதா கலட்சேபத்தில் ஈடுபட்டார் இதை பொறுக்க முடியாத மாணவர்கள் முன்புறம் இருந்த சேரில் கையை முட்டுக் கொடுத்து தலை சாய்த்து தூங்கினர் நிகழ்ச்சியில் மேடையில் உட்கார்ந்திருந்த சீர்காழி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் பேசி முடிக்கும் வரை செல்போனிலேயே மூழ்கியிருந்தார் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்குமார் திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் பேசி முடித்த பின் தான் கட்சிக்காரர்களிடமிருந்து விசாரித்த பிறகுதான் மேடைக்கு வந்தார் இப்படி மேடையில் மட்டுமல்லாது கீழே உட்கார்ந்திருந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பல்வேறு தரப்பினரும் செல்போனிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தனர் இவர் பேச்சை கேட்டு சிலர் தூங்கினர் சிலர் செல்போனில் சாட் செய்து கொண்டிருந்த காட்சி சிரிப்பை வரவழைத்தது தஞ்சை புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் கடந்த மூன்றாம் தேதி லாங்வெல் மால் திறக்கப்பட்டது ஆறு அடுக்கு கொண்ட இந்த மாலை நடிகை கீர்த்தி சுரேஷ் திறந்து வைத்தார் புதிதாக கட்டப்பட்ட லாங்வெல் மால் கட்டிட வேலைக்காக வரப்பட்ட பொக்லைன் இயந்திரம் திரும்பும் போது காம்பவுண்ட் சுவரில் மோதியதாக கூறப்படுகிறது மோதிய வேகத்தில் காம்பவுண்ட் சுவர் இடிந்து வெளிப்புறம் விழும் பொழுது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றின் மீது விழுந்துள்ளது இதில் இருசக்கர வாகனம் நசுங்கியுள்ளது அந்த நேரத்தில் அங்கு யாரும் நிற்காததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது